ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ நான் பார்க்க என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு செம இன்ட்ரெஸ்டான வீடியோ தான். என்னதுன்னா போன வீடியோ சிங்கப்பூருக்கு போனோம், இந்த வீடியோவில் அமெரிக்காவுக்கு போகலாமா? ரொம்பவே கிரேசியாக சொல்கிறேன், பைத்தியக்காரன் வச்சுட்டு இருப்பீங்களே. அமெரிக்காவுக்கு போகிறோம், பட் அமெரிக்காவுக்கு போகல, அமெரிக்காவில் இருக்க வீட்டுக்கு போக போகிறோம். வே டு கோன்ற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க வீட்டை சுற்றி காட்டியிருக்காரு, ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வே டு கோல என்ன போட்டிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம என்ன வீடியோ எடுத்தாலும் சரி, எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா எல்லா இந்த மாதிரி வீடியோஸ் என்ன எடுத்தாலும் சரி, எல்லா வீடியோலாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒத்தையாடி பாதையில தான் போற மாதிரி இருக்கு. இந்த கதவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியும். எல்லா அமெரிக்கா பேய் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதவு தான் இருக்கும். அதே மாதிரி கதவு தான் இங்கேயும் இருக்கு. நுழைஞ்ச உடனே கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ், ஷூ ஸ்டாண்ட், செப்பல் ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வாஷிங் மிஷின், ட்ரையர், அப்புறம் வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் ரூமுக்குள்ள இருக்குது. ஓ, வாஷிங் மிஷினே ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினை எடுத்துகிட்டு போய் தெருவில் வச்சுருப்போம், பட் இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஹாட் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஹீட்டர், இது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இது வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினை காட்டுறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. முதல் முறையாக வாஷிங் மிஷின்னா என்னன்னு ரிவ்யூ பண்ணுறாரு, பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே உள்ள நடந்து போனோம் அப்படின்னா கிச்சன். கிச்சன் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை, எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கிச்சனை நீங்க உலகத்திலே பாத்துருக்க முடியாது. தமிழ்நாட்டுல எல்லா வீட்டுல இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கிச்சனை அமெரிக்காவில போய் தான் ரிவ்யூ பண்ணுமா? அதுக்கு அப்படியே கீழே மின்சார அடுப்பு, இங்க சமைக்கிறதுக்கு கேஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வச்சிருக்க அடுப்புலாம் அடுப்பே இல்லை, அதை அப்படியே கொளுத்து விட்டு எரிய விட்டுருணும். கீழே வந்து கிரில் எல்லாம் போடுறதுதான் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு கிரில் எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வீட்லயே கிரில் வச்சுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவே பெருசு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஃப்ரிட்ஜே கிடையாது. அமெரிக்கால மட்டுமே ஸ்பெசிஃபையா கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரிட்ஜ். உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குதா? இதை விட காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ், இதை விட பெஸ்டான ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் அது ஃப்ரிட்ஜே கிடையாது, இதுதான் ஃப்ரிட்ஜ். உங்க வீட்டுல இனிமேல் ஃப்ரிட்ஜ், காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் அது ஃப்ரிட்ஜ் கிடையாது, இதுதான் ஃப்ரிட்ஜ். ஓகேவா? இந்த கிச்சன் நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், இது ஐலண்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரி செட்டப் இருந்தது, தனியா கிச்சன். அயர்லாண்ட் கிச்சனா? நான் கூட ஐலண்ட் கிச்சன் நினைச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது அப்படின்னா இது ஐலண்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க் வந்து இதோட அட்டாச்சு. இந்த மாதிரி அப்படியே ரவுண்டா இருந்துச்சுன்னா அது பேர் ஐலண்ட் கிச்சனா? இப்படி ரவுண்டா இருந்துச்சுன்னா அது பேர் இர்லாண்ட் கிச்சன். இப்படி ரவுண்டா இருந்துச்சுன்னா அது பேர் அமானா கிச்சன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும், புரிஞ்சிடணும். என்ன வரும்னா காஃபி வரும், அப்புறமா இப்படி 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 தள்ளணும்னா அதுல இருந்து டீ வரும். இப்படிதான் நீங்க பெட்ரூம் நம்பர் 1, 2, 3 சொல்லணும். பட் நம்ம அச்சுமா பாத்தீங்கன்னா எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், 4XL, 5XL, XL, L, M, S இந்த மாதிரி சொல்லிட்டே போவாங்க. ஸ்ட்ரைட்டா போனோம்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம், அதாவது கிளாசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கவே டிரஸ் சூட் கேஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். சூட் கேஸ் வைக்கிறதுக்கு ஒரு ரூம், சூப்பர். அது எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. இது வந்து ட்ரை டாய்லெட், இங்க வந்து தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க.
ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பாத் டப், அந்த டப்புக்குள்ள நீங்க தான் குளிக்கணும். எனக்கு அவங்க நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா நான் கூட நிறைய தமிழ்நாட்டுல நிறைய வீட்டுல பாத் டப்ல படுத்துட்டு குளிக்கிற பாத் டப் பாத்திருக்கேன். பட் அவ்வளவு பெரிய வீட்டுல நின்றுகிட்டு தான் குளிக்கணுமா பாத் டப்ல? இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தா பாத் டப் படுத்துட்டு குளிக்கிற பாத் டப் பாத்திருக்கலாம். ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வீடியோ மூலமா ஏதாச்சும் காசு வந்துச்சு அவங்க கொடுக்கலாம், டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களால முடிஞ்சா நீங்களும் டொனேட் பண்ணுங்க. இந்த பெட்ரூம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் டூ, அதாவது இன்னொரு பெட்ரூம். இங்க லெப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் வந்து சேம் தான், பட் பாத்ரூம் மட்டும் செப்பரேட்டா இருக்கு. அங்க வந்து அட்டாச்சா இருந்தது, இங்க வந்து பாத்ரூம் வந்து ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் காமனா இருக்கு. பட் இங்க வந்து பெட்ரூம்லயே வந்து ஸ்டோர் ரூம் இருக்கு. இந்த ரூம் என்ன தெரியுதா? இதுதான் சூட் கேஸ் வைக்கிறதுக்கான ரூம். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் ஊருக்கு போறோம்னா சூட் கேஸ் தான் போறோம்ல, அந்த சூட் கேஸ் வந்து மறுபடியும் இங்கே வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் இங்கே வச்சுட்டு தேவைப்படுற நேரத்தில் எடுத்துட்டு போயிடலாம். இது இதுக்கு போயிருந்தா அதுக்காக தான் இந்த ரூம் யூஸ் அண்ட் த்ரோ ரூம். பெட்ரூம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்ரூம். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் தான் வந்து பால்கனிக்கு போற வழி. இது கிரவுண்ட் ஃப்ளோர் தானே சொன்னாங்க? இதுக்கு எதுக்கு பாத்ரூம், சாரி பால்கனி? பால்கனிக்கே வெளியே போறதுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி பார்த்தீங்களா? நம்ம ஏன்னா ஒரே ஒரு தாப்பால் இப்படி திறந்தா வெளியே போவோம், இப்படி திறந்தா மூடும். தப்புப்பா, நீங்க பால்கனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது நம்ம ஊர்ல வராண்டா. வராண்டாவா? எஸ் வராண்டா. சும்மா காத்து வாங்கிட்டு வெளியே போறது வராண்டா. அப்ப என்னன்னா பேக் டோர், பேக் டோர் வழியா வெளியே போறது சொல்லணும். அதை விட்டுட்டு அதை போய் பால்கனின்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஊர் பால்கனி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கும். அங்க பாத்தீங்களா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. அமெரிக்காவுக்கும் இதுக்கும், அமெரிக்காவுக்கும் தமிழ் இந்தியாவுக்கும் இதுதான் வித்தியாசம். இனிமேல நீ டீ குடிக்கிறதுக்கு வெளியே வந்து காத்து வாங்கிட்டே டீ குடிக்கணும்னு வச்சீங்கன்னா நான் பால்கனில இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும், ஓகேவா? நீங்க வெளியே எங்காச்சு கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கிறதுக்கு வெளியே போனீங்க அப்படின்னா நான் பால்கனில இருக்குன்னு சொல்லணும். ஒருவேளை நீங்க சும்மா காத்து வாங்க வெளியே போனீங்க அப்படின்னா பால்கனில இருக்குன்னு சொல்லணும். இனிமேல் நீங்க வெளியே வெளியே இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடாது, பால்கனில இருக்கேன், ஓகேவா? இந்த பேட்டியோ ஒட்டி இருக்கிற இந்த ஓபன் ஸ்பேஸ் வந்து இந்த யூனிட்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு. இந்த யூனிட்குள்ள வரணும்னா பேக் டோர் வழியா, அதாவது இங்கேயே கார் பார்க் பண்ணிட்டு இப்படியே கூட வரலாம். நம்ம எல்லாரும் வீட்டை சுத்தி காக்கணும்னு வச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம அண்ணன் பாத்தீங்களா பாத்ரூம், ஏன் பாத்ரூமே வருது வெளியே கார் பார்க்கிங்ல இருந்து எப்படி வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லி காட்டுறாரு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ டாடா பை பை, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கா இன்டே ஏதாச்சும் டெவலப் வேண்டுமான கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.